அதிகாரம் இஸ்லாமியர் கையில் இருக்கும் பொழுது இந்த உலகத்தை கட்டி ஆளும் பொழுது விஞ்ஞானம் உங்கள் கையில் இல்லை. நீ விஞ்ஞானம் வீடு வரை வந்து விட்டது. நீங்கள் சமூக கட்டுப்பாடை கை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். சமூக கட்டுப்பாடு கையில் இருக்கும் வரை இந்த இஸ்லாத்துக்கான விடுதலை கிடைக்காது. விடுதலை கிடைக்க வேண்டுமென்றால் பெண்கள் படிக்க வேண்டும், பெண்கள் மாற வேண்டும், பெண்களெல்லாம் புரட்சி உண்டாக்க முடியும். இதுக்கான தீர்வு உங்களிடம் என்ன? அடுத்தபடியாக அம்பேத்கர் அவர்கள் சட்டத்தை ஏற்றினார். இந்திய மக்களுக்கு எல்லாருக்கும் பொதுவாக தான் சட்டத்தை ஏற்றினார். அப்போது நீங்கள் சொன்ன வன்முறை என்பது தனி மனிதனுக்குள் ஏற்படுது வன்முறையா, இல்லை கும்பலாக சேர்ந்து ஒரு பாவர் மசி இடிப்பது வன்முறையா, ரயில்வே நிலையத்தில் பல உயிர்களை கொள்வது வன்முறையா, அது அந்த வன்முறைக்கு பேர் அகிம்சை வன்முறையா, இதைதான் கோர்ட்டு சரி என்கிறதா, சரி என்று தீர்ப்பளிக்கிறதா, இதற்கான விளக்கத்தை தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். முதல்ல என்ன கேட்குறாங்கன்னா, சமூக விடுதலை அப்படிங்கிறது பெண்களின் வழியாகத்தான் சாத்தியமாகும். அப்போ பெண்கள் படிக்கணும், பெண்கள் முன்னேறணும், அதன் வழியாகத்தான் நீங்கள் விடுதலையை பெற முடியும். அதுக்கு நீங்கள் என்ன வச்சுருக்கிறீங்க? ஏன்னா நீங்கள் கட்டுப்பாடு, ஜமாத்து கட்டுப்பாடு, சமூக கட்டுப்பாடுங்கிற பேரில் ரொம்ப கட்டுப்படுத்தி எல்லாரையும் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அப்படி இருந்துச்சுன்னா முன்னேற வாய்ப்பு இல்லை. பெண்களை இன்னும் படிக்க வைக்கணும், சுதந்திரமாக நிறைய வேலைகளை செய்ய வச்சா தானே அது மாற்றங்கள் உண்டாகுங்கிறாங்க. ரெண்டுமே முரண்பாடு அல்ல. சமூகம் கட்டுப்பாடாக இருப்பதும் பெண்கள் படிப்பதும் ரெண்டும் முரணில்லை. கட்டுப்பாடோடு படிக்க இயலும். ரெண்டும் முரணாக இருந்தால் தான் இதை விட்டுட்டு அதுக்கு வரணும், கட்டுப்பாடுகளை பூரா காலி பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு எல்லாரும் படிக்க போகணும், கட்டுப்பாடு இருக்கிறதுனால படிக்க முடியலை அப்படின்னு சொன்னால் தான் அந்த பிரச்சனை வரும். ஆனால் இங்கே அப்படி பிரச்சனையே இல்லை. நாங்கள் கட்டுப்பாடோடு, சமூக கட்டுப்பாடோடு எங்களுக்கு இடையில் பிரச்சனைகள், சிக்கல்கள் வரும்பொழுது அதை சமூக ரீதியாக, ஜமாத் ரீதியாக நாங்கள் தீர்த்து கொண்டு எங்கள் பிள்ளைகளை நாங்கள் படிக்க வைக்க முடியும். இப்போ நாங்கள் படிக்க வைக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். நீங்கள் கேட்குற கேள்வி நியாயமானது. பெண்களுடைய கல்வியை நீங்கள் எடுத்து பார்த்தால் ஆண்களை விட பெண்களுடைய கல்வி நிலை ரொம்ப கம்மி தான், ரொம்ப மட்டம்தான். ஒரு குறிப்பிட்ட படிப்புக்கு மேலே பெருசாக பெண்கள் அதிகமாக படிக்கலை. ஏன் படிக்கலை அப்படின்னா அதுக்கு ஒரு நியாயமான காரணம் இருக்கிறது. ஏற்கனவே நான் சொன்ன பதிலில் ஒன்று இருந்துச்சு. சுதந்திர போராட்ட காலத்தில் சுதந்திரத்திற்காக வேண்டி பாடுபடும் பொழுது படிக்காதீங்க என்று எங்கள் தலைவர்களே எங்களுடைய சமுதாயத்துக்கு சொன்னாங்க. அப்போ யார் படிக்கலை? ஆம்பளைங்களும் சேர்த்து படிக்கலை. ஆம்பளைங்களே படிக்காத ஒரு சமூகத்தில் பெண்கள் படிப்பது என்பது சாத்தியமானதான் யோசிக்கணும். ஆம்பளைங்க மட்டும் நல்லா படிச்சுட்டு பெண்களை எல்லாம் படிக்க வைக்காமல் முடி வச்சிருந்தா அப்போ பெண் விடுதலை சாத்தியம் இல்லைன்னு சொல்லலாம். ஆண்கள் படிக்காத நிலை இருந்த பொழுது பெண்களும் படிக்காத நிலை இருந்தது. ஆனால் இப்போதைக்கு ஆண்களும் படிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள், பெண் பிள்ளைங்களும் படிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆனால் படிப்பில் என்ன வித்தியாசம், என்ன கவனிக்கிறோம் அப்படின்னு கேட்டால், பெரிய பிள்ளைங்களை ஆனதுக்கு பிறகு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து படிக்கின்ற மாதிரியான இடங்களை நாங்கள் இயன்றவரை தவிர்க்கிறோம். இயன்ற வரைக்கும் என்ன பண்ணுறோம், சில இடங்களில் இயலவே இயலாது, படித்ததும் ஆகணுங்கிற கட்டாயம் உள்ள படிப்புகளும் இருக்கிறது. அதை தவிர்த்துட்டு எங்கே எல்லாம் ஆம்பளை பிள்ளைங்க தனியாக, பொம்பளை பிள்ளைங்க தனியாக படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதோ அந்த மாதிரி வாய்ப்புள்ள இடங்களை தேர்ந்தெடுத்து ஆம்பளை பிள்ளைங்களையும் நாங்கள் படிக்க வைக்கிறோம், பெண் பிள்ளைகளையும் நாங்கள் படிக்க வைத்து கொண்டிருக்கிறோம். அது இப்போ சமீபமாக ஒரு 10-15 ஆண்டுகளாக அந்த மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சில ஆண்டுகளில் அது 100% படித்த ஆண்களையும் பெண்களையும் கொண்ட ஒரு சமூகமாக நாங்கள் மாறுவோம். அப்பொழுது நீங்கள் எதிர்பார்க்கிற விடுதலையும் புரட்சியும் ஆண்களிடமிருந்தும் பெண்களிடமிருந்தும் சரிசமமாக உண்டாகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை நான் சொல்லிக்கொள்கிறேன். ஒன்று. ரெண்டாவது, தீவிரவாதம் அப்படின்னா எதை தீவிரவாதம்னு சொல்கிறீங்க? தனி மனித தீவிரவாதத்தை பேசுகிறீங்களா, அல்லது கூட்டாக கும்பலாக சேர்ந்து கொண்டு செய்யக்கூடிய அந்த மாதிரி தீவிரவாதத்தை சொல்கிறீங்களான்னு கேட்குறாங்க. தீவிரவாதம் எந்த வடிவத்தில் வந்தாலும், தீவிரவாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன டெஃபினேஷன் ஓகே. என்ன அடிப்பது தீவிரவாதம், திருப்பி அடிப்பதை தீவிரவாதம்னு சொல்ல முடியாது. அடிக்கிறான் அப்படின்னா ஏண்டா அடிக்கிறேன்னு கேட்கலாம். ஏண்டா அடிக்கிறேன்னு திரும்ப கேட்டு அடிக்கிறானே அதை தீவிரவாத பட்டியலில் சேர்த்தம்னு சொன்னால் அடி விழுந்துக்கிட்டே இருக்கும், அடி விழுந்துக்கிட்டே இருக்கும், நசுக்கப்பட்டு கொண்டே இருப்பான். அப்போ அடிக்கிறதுக்கு திருப்பி அடி, அது தீவிரவாதம் அல்ல, அது வன்முறை அல்ல, அதை நாங்கள் குறை சொல்லவே இல்லை. அடித்தா தான் சில நேரங்களில் தீர்வு கிடைக்கும். அவன் அடிச்சுக்கிட்டே இருப்பான், பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்து கொண்டே இருந்தால் எல்லா இடங்களிலும் அமைதி என்பது ஏற்புடையதல்ல. வள்ளுவர் சொன்ன மாதிரி அவர் நான நன்மையும் செய்து விடல் அவர் சொல்லுவார், கரெக்டு தான். எதிராளி யோக்கியனாக இருந்தால் நீ நல்லையும் செய்யலாம், எதிராளி யோக்கியமற்றவனாக இருந்தா நீ குனிய குனிய குட்டிக்கிட்டே இருக்கிற ஆளாக இருந்தா அப்போ நீ குனிஞ்சுக்கிட்டே இருக்கிறது முட்டாள்தனம். அப்போ நீ என்ன பண்ணணும், எது தடிக்கணும். அந்த அடியை நாம் குறை சொல்லவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் இஸ்லாமிய மார்க்கம் அதை எப்படி சொல்கிறது தெரியுமா? மண் குத்தில தூண மாளிகி ஃபவு ஷஹீத், ஒமன் குத்தில தூண மாளிகி தூண அகலிஹி ஃபவு ஷஹீத். நபிகள் நாயகத்தினுடைய போதனை இது. இதனுடைய பொருள் என்ன? யார் தன்னை, தன்னுடைய பொருளை, தன் குடும்பத்தை, தன் மனைவி மக்களை,
பாதுகாத்துக் கொள்ளுகிற சண்டையில் கொல்லப்படுகிறானோ அவன் இறைவனிடத்திலே உயிரோடு இருக்கிறான் என்கிற அந்தஸ்தை பெறுவான். அந்த மாதிரி நேரத்தில் சும்மா உட்கார்ந்து மௌனமா இருக்காது, அடி அப்ப திருப்பி திருப்பி அடிக்கிறது. அது ஏன்டா என் சொத்தை புடுங்குற, ஏண்டா என் நிலத்தை பறிக்கிற, ஏண்டா என் பள்ளிவாசலை உடைக்கிற, ஏண்டா என் தாய்மார்களை இழிவுபடுத்துற அப்படின்னு எதிர்த்து நிற்கிற, அதற்காக செய்யப்படுகிற பிரயோகம் என்பது அது துஷ்பிரயோகம் அல்ல, அது செய்யப்பட வேண்டிய பிரயோகம், செய்யப்பட வேண்டிய அடி உரிமை. அது அந்த கடமையை செஞ்சு ஆகணும். அந்த நேரத்தில் மௌனிகளாக இருப்பதை, அந்த நேரத்தில் ஆயுதம் தரிக்காமல் இருப்பதை இஸ்லாம் ஏற்கவில்லை, நம்ம இந்திய சட்டமும் ஏற்கல. ஓ உயிரை ஒருத்தன் பறிக்கிறதுக்கு கத்தியை தூக்கிட்டாவனா நீ போட்டு அவனை, இல்லாட்டி அவன் ஒன்று போட்டுருவான். நீ முந்திக்கிட்டு கோர்ட்டுக்கு வந்தா உன் மேல தண்டனை கிடையாது. ஏன் நீ முந்தலாட்டி அவன் உன்னை காலி பண்ணியிருப்பான். உன்னை பாதுகாத்துக் கொள்கின்ற சண்டையிலே நீ அவனை கொலை செய்திருக்கிறாய், நீ கொலைகாரனின் பட்டியலில் சேர்க்கப்பட மாட்டாய். காவல்துறைக்கு இப்ப அதுதான பெரிய ஆயுதம், என்கவுண்டர் அப்படிங்கிறான்ல. என்கவுண்டருக்கு முன்னாடி இப்ப எல்லா இடத்துலையும் என்ன சேர்ந்துக்குச்சு, போலி என்கவுண்டர். என்கவுண்டர் ஓகேன்னு சட்டம் சொல்லிடுச்சு, நீதிமன்றம் சொல்லிடுச்சு, அதனால நாங்க என்கவுண்டர் பண்ணோம். காவல்துறையை தாக்க வந்தார், துப்பாக்கியை பறிக்க நினைத்தார், கத்தியை தூக்கி கொண்டு ஓடினார், அவரை தங்களை காத்துக்கொள்வதற்காக காவல்துறை சுட்டு விட்டது அப்படின்னு சொல்றான். நெசமா இருந்தா சட்டம் ஏற்கிறது இல்லையா, போலி என்கவுண்டர். சும்மா நீ பொய் பொய்க்கு அப்படி செட்டப் பண்ணாத, அவன் ஒண்ணுமே செய்யல, நீ வேணும்னு அவனை கொண்டுபிட்டு அவன் என்கோ அவன் உன்னை கொல்ல வந்தாமனு சொல்லிவிட்டு கதை அழைக்காத. அப்ப இந்த என்கவுண்டரை இஸ்லாம் ஏற்கிறது, அதற்கு பெயர் வன்முறை அல்ல. முதலிலே தாக்குதலை தொடுக்கிறவன் துவக்குகிறவன் எவனோ அவனைத்தான் இஸ்லாம் குறிவைக்கிறது. அந்த வன்முறைகள் களையப்பட வேண்டும், அதை இஸ்லாம் அங்கீகரிக்கவில்லை. எதிர்த்தாக்குதல் என்கிற அந்த தாக்குதலை இஸ்லாம் அங்கீகரிக்கிறது, வரவேற்கிறது.